ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான நல்ல ஒரு மொறு மொறுன்னு நல்ல ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை தாங்க செய்ய போகிறோம். ரவா தோசை கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எந்த அளவுக்கு தோசைக்கள் நல்லா ஹீட் பண்ணணும், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நிறையவே சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரவா தோசை ட்ரை பண்ணும்போது நம்ம ஹோட்டல் பக்கமே போக மாட்டோங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அடுத்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து செஞ்ச சாம்பார், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு தக்காளி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, இவ்வளோதாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதன்படியாக பார்த்தீங்கன்னா விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ரவா தோசை செய்கிறதுக்கு மாவு ஊற வச்சிடலாங்க. மாவு நம்ம நல்லாவே ஒரு 1.5 மணி நேரமாவது ஊறணும். இது வந்து நான் வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். வறுக்காத ரவைனா நமக்கு நல்லா ஃபைனாக ஊறி வந்துடும், அதுக்காக இன்றைக்கி நான் வறுக்காத ரவா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு, இது 150 கிராம் பவுல் இதுங்க, இதில் 2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். இது வந்து 300 கிராம் அளவுக்கு வரும். இது வந்து 2வது கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். அடுத்து அரிசி மாவு பார்த்திங்கன்னா நயம் அரிசி மாவு, நல்ல சாஃப்டான அரிசி மாவு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க, இல்லை நம்ம வீட்லேயே மிஷினில் கொடுத்து அரைக்கக்கூடிய பச்சரிசி மாவு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நயம் பச்சரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா, அது பச்சரிசி மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தாங்க நமக்கு தோசை உடையாமல் வரும், அதுக்காக நல்ல ஒரு சாஃப்டான மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து மைதா மாவும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மைதா மாவு போட்டால் தாங்க நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான அந்த ஒரு ஷைனிங்கோ நல்ல ஒரு கிறிஸ்பியெல்லாம் மைதா மாவு சேர்த்தா தாங்க கிடைக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா, அரிசி மாவு, மைதா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம ரவா அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1 கப் அளவுக்கு, இது 2வது கப் அளவு, இது 3வது கப் அளவு, இது வந்து 4வது கப்பில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். மீதி 1/2 கப் அளவுக்கு இருக்கட்டுங்க, ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு வந்து 3/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. திரும்பி எடுத்து வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 4 கப் அளவு தண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு ஒரு 5-7 நிமிஷம் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு ரவா, மைதா, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகும். மாவு மட்டும் நல்லா பக்குவமாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா அழகாக பட்டு பட்டாக தோசை ஊற்றி சூப்பராக எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது, இன்னமும் தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி ரவா மைதாலாம் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். திரும்ப வந்து இது ஒரு 5வது கப் அளவு தண்ணி, இது 6வது கப் அளவு தண்ணி. இப்போ இந்த மாவுக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போவே பாதி அளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் இல்லாத நல்ல ஒரு பிஞ்சான பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் அதிகமே சேர்த்துக்கலாங்க. அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. 2 குத்து கருவேப்பிலை நல்லா கையில் நல்லா 2 முனை பிச்சு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை 2 முனை பிச்சு சேர்க்கும் போது தோசை அந்த அளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால் 2 முனை பிச்சு சேர்த்துக்கலாம். கொடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி 2 முனை இடித்து சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரமும் இருக்குங்க. நம்ம மிளகு எடுத்து வைக்கவே மாட்டோம், நம்ம சேர்த்தே சாப்பிடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாவு ஊற கேப்பில் 2-3 தடவை இடையில ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. கட்டாயம் 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நல்லாவே ஊறணுங்க. ஊறினாதாங்க நமக்கு தோசை நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரும், நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் வரும். நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த கேப்பில் நம்ம சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்ணிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சிடலாங்க. பாசி பருப்பு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன்.
நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு வரும். ரெண்டு தடவை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்லேயே 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு நல்லா குழைவாக நல்லா வெந்து வரும். அதனால் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கரில் நீங்கள் பருப்பு வேக வச்சிங்கன்னா இதே அளவு தாங்க, இதே 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 3-4 விசில் நல்ல குழைய வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு. ஒரு தடவை விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக இருக்கணுங்க. சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா குழைவாக இருந்துச்சுன்னா தான் சாம்பார் நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கும். அதனால் ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வறுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் தேங்காய் வேற சேர்க்க போகிறோம், அதுலேயும் எண்ணெய் வேற வரும். நல்லா வந்து கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக தீஞ்சால் கூட நமக்கு சாம்பார் வந்து கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்ந்து வறுப்படும் போது நல்ல மசாலா வாசனை இப்போவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே இருக்கட்டும், அதே ஹீட்டில் இருக்கும்போது இன்னமும் நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மசாலா சேர்த்து செய்யும்போது சாம்பாரோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து சாம்பாருக்கு சின்னதாக புளி ஊற வச்சிடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஊறிட்டு இருக்கட்டும். புளி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் எடுத்துகிட்டேன். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், 2 கிள்ளி சேர்த்துருக்காங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயிலேயே நல்லா பாதி அளவுக்கு வதங்கணுங்க. இதுலேயே எண்ணெயிலேயே நமக்கு பாதி அளவுக்கு வெந்துடும். உங்களுக்கு காய் ஏதாவது தேவைன்னா நீங்கள் காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இல்லை கேரட்டு இல்லை பரங்கிக்காய் இது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் வச்சு சாம்பார் செய்யும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லாவே நிறம் மாறி வரட்டுங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் தூள் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே ஒரு தடவை வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கோட்டிங் பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா அழகாக பொடியோட வாசனையெல்லாம் சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பும் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பருப்பு கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் வந்து 2 பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. தக்காளி நம்ம வதக்காமல் இந்த மாதிரி சாம்பாரோட போட்டு கொதிக்க வைக்கும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். திரும்ப 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக கொதி வந்துருச்சுங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்ச புளியும் சேர்த்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு இருக்குது. புளியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாதி அளவுக்கு கொதிக்கட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்தளவுக்கு தண்ணியாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா பொடி பார்த்திங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம அப்படியே போடும்போது சாம்பார் கட்டிப்பட்டுரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விடும்போது சாம்பார் நல்லா கட்டிப்படாமல் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொடியும் கரைச்சி சேர்த்தாச்சுங்க. அப்படியே வாசனை கம்ம கம்மான்னு வருது பாருங்கள். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த பொடி சேர்த்தோன்னா சாம்பார் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு மீதி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண பொடியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி இருக்குது. இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை சுற்றிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் இட்லி பொடியாக தொட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னமும் சாம்பாரோட டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் நெய் சேர்க்கறதை விட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இறக்குங்க. நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா கம்ம கம்மான ஒரு வாசனையோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நெய் சேர்த்து கொதிக்க வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்தளவு பக்குவத்தோடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லாவே கண்ணாடி பதம் நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் சட்னி அரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாலாம் நிறம் வராமல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தக்காளி சட்னி அந்த அளவுக்கு கலர் நல்லா வரும். அடுத்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 சின்ன தக்காளி 1/2 கப் வரும். அப்படியே சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா தோல் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா நமக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா நிறம் மாறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பெருங்காயத்தூள் தாளிக்கிறதை விட நம்ம சட்னியோட சேர்த்து அரைக்கும் போது வாசம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் அப்படியே எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கிறேன். நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து இந்த சட்னி அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட தக்காளி சட்னி இருக்கும். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. 2-1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, திரும்ப 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொரகொரப்போடு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அடுத்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 2 கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன க்ரீன் கலரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறைன தேங்காய் சட்னி அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு வாளியில் ஊட்டி எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்டிக்கும் தக்காளி சட்டிக்கும் சேர்த்தே தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. தேங்காய் சட்டியும் தக்காளி சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம ரவா தோசை ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், நமக்கு நல்லா தெளிஞ்சு எந்த அளவுக்கு தண்ணி மேலே தெளிவாக நிற்கிது. இப்போ வந்து நல்லா கரண்டி வச்சு 2-3 தடவை நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. 1.5 மணி நேரமாச்சும் நல்லா ஊறணுங்க. ரவா மைதா அரிசி மாவு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போது தாங்க தோசை நமக்கு நல்லா எடுக்க வரும். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது. இப்போ எந்த கப்பில் நம்ம ரவா அளந்தோமோ அதுலேயே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணியாச்சுங்க.
தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் வச்சு நல்லா ஒரு தடவை தேய்ச்சி விட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சிங்கன்னா தோசைக்கல்லோட ஹீட்டு குறைஞ்சிருங்க, தண்ணி தெளிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வெங்காயம் மட்டும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கை வச்சு பாருங்கள், கையில் நல்லா அனல் தெரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரவா தோசை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஓட்டைகளோட சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடும். அப்போ தான் நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின உடனேயே நல்லா அழகாக கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ரவா தோசை எப்பொழுதும் போல நம்ம ஊற்றியாச்சுங்க. ஊற்றின உடனே தோசைக்கல்லை வந்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் ஹீட்லேயே இருக்கட்டுங்க, மீடியம் ஹீட் பண்ணாதீங்க, ஃபுல் ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா பாதி அளவுக்கு நல்லா வேகட்டும். எந்த பக்கம் செவக்கலையோ அந்த பக்கம் தோசைக்கல்லை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பாதி அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். டக்கு டக்கு நம்ம ரவா தோசை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட் வச்சிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா செவந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டெல்லாம் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பராக ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா அழகாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் தோசையை திருப்ப போகிறேன். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முறு முறுன்னு நல்ல ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் போட்டுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் சின்ன வெங்காய சாம்பார். அடுத்து ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு தக்காளி சட்னி. அடுத்து நம்ம தேங்காய் சட்னி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார் தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது நம்ம ஹோட்டல் பக்கமே போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலையே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து தேங்காய் சட்னி நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரவா தோசை பொறுத்த வரைக்கும் 80% நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும். ஒரு 20% கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தாங்க ரவா தோசைக்கான டேஸ்ட்டு. இப்போ நான் உடச்சி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்லாம். சின்னதாக ஒரு முந்திரி பருப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த சின்ன வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா வெந்து சூப்பராக சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கும் தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி சட்னியோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி அப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தாங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டெல்லாம் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய விகா சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ.